தனது மனைவியை அவரது காதலனுக்கு கணவரே திருமணம் செய்து வைத்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது எங்கு நடந்தது, இதன் விவரம் என்ன பார்க்கலாம். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ட்ரிபிள் இ வித் ஸ்பெஷலைசேஷன் இன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அண்ட் எனர்ஜி என்ஜினியரிங். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் ராம்நகர் கிராமத்தை சேர்ந்தவர் 26 வயதான ராஜேஷ்குமார். இவருக்கு குஷ்பு குமாரி என்ற மனைவி இருக்கிறார். இவருக்கு 22 வயதாகிறது. கடந்த 2021 ஆண்டு இவர்களுக்கு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 வயதில் ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில்தான் குஷ்பு குமாரி அதே கிராமத்தை சேர்ந்த 24 வயதான சந்தன்குமார் என்பவரை நீண்ட நாட்களாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் அதற்கு முன்பாகவே ராஜேஷ்குமாருக்கு தனது மகளை குஷ்புவின் பெற்றோர் திருமணம் செய்து கொடுத்துவிட்டனர். பழைய காதலை மறக்க முடியாமல் குஷ்பு குமாரி தவித்து வந்தார். ஒரு நாள் இரவு ராஜேஷ் இல்லாத நேரத்தில் சந்தன்குமார் குஷ்புவை சந்திக்க அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். அப்போது ராஜேஷ்குமாரின் தம்பிகள் குஷ்புவையும் சந்தன்குமாரையும் கையும் களவுமாக பிடித்துவிட்டனர். இதையடுத்து மறுநாள் காலை குஷ்புவையும் சந்தன்குமாரையும் பஞ்சாயத்தார் முன்னிலையில் நிறுத்தினர். அப்போது அங்கு வந்த கணவர் ராஜேஷ்குமார் தனது மனைவியை காதலர் சந்தனுக்கே திருமணம் செய்து வைக்க முடிவு செய்திருப்பதாக தெரிவித்தார். பின்னர் இருவரின் சம்மதத்துடன் அங்குள்ள கோவிலில் திருமணம் நடைபெற்றது. இதையடுத்து குழந்தையை தன்னுடன் வைத்துக் கொண்டு மனைவியை காதலரோடு மகிழ்ச்சியாக அனுப்பி வைத்துள்ளார் ராஜேஷ். இது குறித்து ராஜேஷ் கூறும்போது, அவர்கள் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கட்டும், அவர்கள் எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், நான் என் மகனுடன் சந்தோஷமாக இருப்பேன் என்றார். இது குறித்து குஷ்பு குமாரி கூறும்போது, எனது காதலருடன் என்னை பார்த்ததும் எனது கணவர் இந்த திருமணத்திற்கு சம்மதித்தார். அவருக்கு எனது நன்றிகள். இனி நான் என்னுடைய புதிய கணவருடன் மகிழ்ச்சியாக வாழ்வேன் என்றார். கணவனே தனது மனைவிக்கு காதலரோடு திருமணம் செய்து வைத்த வினோத சம்பவம் தற்போது இணையத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது.